ஸ்பெஷல் லலிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து புதினா கொத்தமல்லி சாதம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புதினா ஒரு கப்பு, கொத்தமல்லி ஒரு கப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு தக்காளி பேஸ்ட் போட்டு அரைச்ச பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ இனிப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் வதக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இப்போ கொத்தமல்லி, புதினா, இஞ்சி இதெல்லாம் விட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போக வந்துச்சு. நான் ஏற்கனவே சாதம் வடித்து உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இது வச்சுருக்கேன். இதோட இந்த சாதத்தை கலர வேண்டிய லலிதாஸ் கிச்சன். லலிதாஸ் கிச்சனில் இன்னைக்கு புதினா கொத்தமல்லி சாதம், தயிர் சாதம், தயிர் பச்சடி, நெல்லிக்காய் ஊறுகாய். தயிர் பச்சடி வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றி கடுகு, பெருங்காயம், தாளிச்சு பட்டி, கொத்தமல்லி இது விட்டுருக்கேன். இது மாதிரி பச்சடி நாலு வகை இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பச்சடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.